हाय फ्रेंड्स वनकम वेलकम टू लक्ष्मी रुचि नला भागम எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தீபாவளி ஸ்பெஷல் தீபாவளிக்கு திடீர் லட்டு என்னுடைய சேனல்ல புதுசா பார்க்கறவளா இருந்தா லட்சுமி ருச்சி நல்ல பாகம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற ஆல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க இந்த லட்டு ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனல்ல தீபாவளி ரெசிபீஸ் பிளேலிஸ்ட் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் செக் பண்ணி பாருங்க செட்டிநாடு மணக்கோலம் தீபாவளி லேகியம் அல்வா ரெசிபி மிக்சர் ரெசிபி கைமுறுக்கு குலாப் ஜாமுன் தீபாவளி வாழை இலை விருந்து ரெசிபி அதோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் அது வேணுங்கறவா அதை செக் பண்ணி பாருங்க ஸ்வீட் ரெசிபீஸ் பிளேலிஸ்ட் லிங்க்கும் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் அது வேணுங்கறவா செக் பண்ணி பாருங்க திடீர் லட்டு செய்யறதுக்கு நைலான் ஜவ்வரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் மாவு ஜவ்வரிசி எடுக்க கூடாது இந்த லட்டு செய்யறதுக்கு முதல்ல கடாயில ஒரு டம்ளர் ஜவ்வரிசியை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னாக்க சின்ன ஜவ்வரிசியா நம்ம சூஸ் பண்ணிக்கணும் பெரிய ஜவ்வரிசியா இருந்தாக்க நமக்கு டைம் எடுக்கும் லட்டு செய்யறதுக்கு இத நல்லா நம்ம வறுத்துக்கணும் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சிட்டு இந்த ஜவ்வரிசியோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னாக்க நல்ல டபுள் ஆர் அவர்லயே நம்ம இத நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம போடும்போது சின்னதாக போடுவோம் ஆனால் நம்ம ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு டபுளாக கிடைக்கும் அந்த கன்சிஸ்டன்சி ரீச் ஆகிறவர்களையும் நம்ம ஜவ்வரிசியை நல்லா வறுத்துக்கணும் இந்த ஜவ்வரிசி லட்டுவை நான் கொஞ்சம் சின்னதாக ஒரு டெஸ்ட் கொடுத்து பண்ணியிருக்கேன் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கோ கடாயில் பட்டரோ கீயோ ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம் லட்டுக்கு இப்போ முந்திரி பருப்பாக வறுத்தாச்சு கடாயில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டம்ளர் ஜவ்வரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக கலர் ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி சின்னதாக அந்த ட்விஸ்ட் என்னன்னாக்க குலாப் ஜாமுன் சிரப் வச்சு நம்ம இந்த லட்டு வைனிக்கு செய்ய போகிறோம் ஒரு டம்ளர் குலாப் ஜாமுன் திக்கான சிரப் எடுத்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நம்ம சர்க்கரை கூட ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் வெல்லமும் பொடிச்சிட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு பதிலாக இந்த தண்ணி நல்லா தலை தலைன்னு கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஜவ்வரிசியை ஆட் பண்ணணும் நம்ம முதலே ஆட் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு ஜவ்வரிசி வேகாது இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா திக்னஸ்ஸாக ஆறவரையும் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம ஜவ்வரிசியை வேக வைக்க செய்யும் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க விடணும் நம்ம ஜவ்வரிசியை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறதுனால நமக்கு 5 to 10 minutes இந்த ஜவ்வரிசி வெந்துடும் இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு டம்ளர் குலாப் ஜாமுன் சிரப் ஆட் பண்ணிக்கிறேன் 1/2 teaspoon ஏலக்காய் பொடி குலாப் ஜாமுன் சிரப்லேயே நமக்கு ஏலக்காய் பொடி இருக்கும் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பைண்டிங்காக பாதாம் பவுடர் 2 teaspoon ஆட் பண்ணிக்கிறேன் நெய் 1 teaspoon பாதாம் பவுடருக்கு பதிலாக கார்ன்ஃப்ளோர் மாவும் 1 teaspoon தண்ணியில் கரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இந்த லட்டுவோட திக்னஸ்க்காக நம்ம இந்த பாதாம் பவுடரோ இல்லை கார்ன்ஃப்ளோர் மாவோ நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் குலாப் ஜாமுன் சிரப் ஆட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு கொஞ்சம் நீர்த்துக்கும் இது நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி ரீச் ஆகிறவரையும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா ஒட்டாமல் வரும் நமக்கு கடாயில் அதுதான் நமக்கு கரெக்டான ஸ்டேஜு நமக்கு நல்லா கிளேசி டெக்ஸ்சராக நமக்கு கிடைக்கும் ஃபைனலாக இப்போ வறுத்து வச்ச முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த லட்டுக்கு பாகுபதம்லாம் எதுவுமே வேண்டாம் பிகினராக இருக்கிறவா கூட இதை ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்பவே இது ஈஸியான லட்டு வித்தின் 10 to 20 minutesல நம்ம இந்த லட்டுவை பண்ணிடலாம் இப்போ இது ஆறினதுக்கப்புறமா நம்ம கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா இந்த லட்டுவை பிடிச்சிக்கலாம் கொஞ்சமாக கையில் நெய் அப்ளை பண்ணிட்டு இப்போ நான் லட்டு பிடிச்சிக்கிறேன் இதை பார்க்கறதுக்கு முடிச்சோர் லட்டு மாதிரியே இருக்கும் இது ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த லட்டுக்கும் இன்னும் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு ஜாதிக்காய் பொடி கூட ஆட் பண்ணலாம் நான் இன்னைக்கு ஆட் பண்ணலை ஆயில் கீலாம் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவா இந்த லட்டுவை செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே இது ஈஸியான லட்டு நமக்கு நெய் கூட ரொம்ப தேவைப்படலை இந்த லட்டுக்கு நமக்கு ஃபைனலாக சாபுதானா லட்டு சூப்பராக ஜோராக ரெடி ஆகிடுது இந்த நீங்களும் முகாத்தில் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கோ இந்த திடீர் சாபுதானா லட்டு ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பை பை